ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கேந்திரியா வித்யாலயா அந்த ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படின்னு போட்டிருந்தோம். அதிலே நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் எப்போ சார் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்குண்டான டேட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னையிலேருந்து 15/4/2021க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து முழுக்க முழுக்க ஆஃப்லைன் மோடு தான். அதாவது 2ஆம் வகுப்பிலேருந்து 12ஆம் வகுப்பு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் 11ஆம் வகுப்பு மட்டும் அப்ளை பண்ண முடியாது. காரணம் என்ன, 10th ரிசல்ட் வரலாம். ஸோ அந்த சிபிஎஸ்சி 10th ரிசல்ட்னு வரலாம். ஸோ அது வந்ததுக்கப்புறம் அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் 11th ஜாயின் பண்ணுவாங்க. அதனால் 11th தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணிடலாம். இது வந்து அந்த ஸ்கூலில் போய் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும், ஏன்னா ஆஃப்லைன் மோடு. அந்த ஸ்கூலில் தான் எவ்வளோ வேக்கன்சிஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி தெரியும். இது பெரும்பாலும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அவங்களோட சைல்டுக்கு தான் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அந்த ஸ்கூல் பக்கத்தில் உங்களுக்கு வீடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் இந்த மாதிரி தேர்ட் ஸ்டாண்டர்டுங்களுக்கு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் சார். இன்னொன்று வந்து நிறையா பேர் இந்த ஆர்டிஇ பற்றி கேட்குறாங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் உள்ள ஆர்டிஇ மெத்தடு வேறு, இதில் உள்ள ஆர்டிஇ மெத்தடுங்கிறது வேறு. இதில் வந்து ரொம்ப கம்மியான சீட்டு தான் இருக்கும். பட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான சீட் இருக்கும். ஒவ்வொரு ஸ்கூலுமே 25% நம்மளுக்கு ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அதனால் அதிகமான ஸ்கூல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் உள்ள ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 1ஆம் வகுப்பு சேர்றப்பே அந்த 5 கிலோமீட்டருக்கு உள்ளே உங்கள் வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஸ்கூலுக்கும் உங்களுக்கும் 5 கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆர்டிஇ ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள். அதில் வந்து நம்பர் ஆஃப் கவுண்டிங் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த குலுக்கல் மெத்தடில் வந்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. மற்றபடி அந்த ஆர்டிஇ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் பிரிப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து பிரியும். ஏன்னா நிறையா பேர் அந்த ஆர்டி சம்மந்தமாக இதாவது மிங்கிள் பண்ணாங்க. ஸோ அதோட சிபிஎஸ்சியில் உள்ள ஆர்டிஇ வேறு, நம்ம மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நடக்கிற ஆர்டிங்கிறது வேறு. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நடக்கிற ஆர்டிங்கிறது ஏகப்பட்ட சீட் கிடைக்கும், ஏன்னா ஒவ்வொரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லுமே ஆர்டிஇ இருக்குது. ஸோ இது அதுவும் வேறு வேறு, ரெண்டே குழப்பிக்கிற வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டிக்ளரேஷன் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் கிளாஸ் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எப்போ அப்படின்னா 19/4/2021 நம்ம டிக்ளரேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 20/4/2021லேருந்து 27/4/2021 வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குண்டான அட்மிஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். எப்போ அவர் நடக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா 31/5/2021 அதுக்குண்டான அட்மிஷன் நடக்கும். ஓகே, ஒருவேளை அந்த கேவி ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா அந்த நீங்கள் 10th ரிசல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெவல்த்து வந்து நீங்கள் பதிஞ்சிக்கலாம். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து அடுத்தடுத்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க, எப்போ வந்து நாங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் அப்ளை பண்ணலாம், ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குண்டான சின்ன ஒரு விளக்கமான வீடியோ தான் சார் இது. உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற அந்த ஆர்டிஇ மூலமா பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் இருக்கணும், பர்டிகுலர் ஏஜுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எல்கேஜி வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சேர்க்க முடியும். இடையில் வந்து நீங்கள் வகுப்புகள் வந்து சேர்க்க வாய்ப்பு கம்மி தான். ஓகே, தேங்க்யூ.